கொரோனா மூன்றாவது அலையை எதிர்கொள்ள மத்திய அரசு முழு அளவில் தயார் நிலையில் இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் 75வது சுதந்திர கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஃபிட் இந்தியா மாரத்தான் ஓட்டத்தை அமைச்சர் அனுராக் தாக்கூர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள மேலும் 23,123 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக கூறினார். கொரோனா மூன்றாம் அலை குழந்தைகளை தாக்கக்கூடும் என்று நிபுணர்கள் தெரிவித்திருப்பதால் அதனை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதுடன் குழந்தைகளுக்கான மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவுகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மூன்றாவது அலை உருவாக்கும் பட்சத்தில் அது பெரியவர்களை விடவும் குழந்தைகள் மற்றும் 17 வயதுக்கு உட்பட்டவர்களையே அதிக அளவில் தாக்கும் என்று தகவல் வெளியானதால் கொரோனா தடுப்பு சிறப்பு நிதியாக அண்மையில் மத்திய அரசு 23,123 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததுடன் நாடு முழுவதும் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை மையங்களை மேம்படுத்த வேண்டும் என்று மாநிலங்களுக்கு அறிவுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. Because that's a big challenge for India. And not only the 112 aspirational districts. It should be a mass movement, more awareness. And they requested these Olympians to go and visit at least 75 schools. Tell children what they should eat. And how to stay healthy and how to stay fit. So, ek swasth aur sashakt Bharat ke nirman ke liye bhi ओलंपियंस को एक ब्रांड एम्बेसडर के रूप में उन्होंने इस्तेमाल करने का काम